ஹாய் வியூவர்ஸ், தளபதி விஜய் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார். அந்த படத்தை முடித்துவிட்டு அவர் அடுத்ததாக யார் இயக்கத்தில் நடிக்க வைக்கிறார் என்று தகவல்கள் பேசப்பட்டு வருகின்றன. நடிகர் விஜய் வம்சி படிப்பள்ளி இயக்கத்தில் கடைசியாக வாரிசு படத்தில் நடித்தார். தமிழ் தெலுங்கு என உருவான இப்படம் கடந்த ஜனவரி மாதம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றன. விஜய் தான் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் ஹீரோ என்று வாரிசு தயாரிப்பாளர் தில்ராஜ் பேசிய சூழ்நிலையில் படம் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆகாதால் விஜயில் கொஞ்சம் அப்செட் என்றே பலர் கூறினார்கள். இந்நிலையில் வாரிசு படத்தை அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார் விஜய். படத்துக்காக லியோ என்று பெயரிடப்பட்டுள்ளது. மாஸ்டர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இப்படம் இரண்டு வெற்றிகளுக்கு இணைந்துள்ளதால் லியோ படம் மெகா ஹிட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தின் ஷூட்டிங் சென்னையில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லியோ படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக விஜய் படத்தை யார் இயக்குவார் என்று கேள்வி ரசிகர் மத்தியில் எழுந்தது. அந்த லிஸ்டில் லியோ அட்லீ இயக்கத்தில் இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நான்காவது முறையாக அட்லீ விஜயும் இணைவார்கள் என்று கூறப்பட்டது. ஏற்கனவே இவர்கள் இணைந்த படங்கள் மெர்சல் தெரி ஆகிய படங்கள் மெகா ஹிட் ஆனதால் இந்த கூட்டணி மீண்டும் இணைகிறது என்று பேச்சுவார்த்தை ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. தற்போது விஜய் 68 படம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது பாலகிருஷ்ணாவை வைத்து வீரசிம்ம ரெட்டி படத்தை இயக்கிய கோபிசந்த் மல்லினி விஜயின் படத்தை ஒரு கதை சொல்லியிருப்பதாகவும் விஜய்க்கு அது பிடித்து போவதாகவும் அடுத்த அவர் இயக்கத்தில் விஜய் ஒத்துக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைவதா அல்லது அதிர்ச்சி அடைவதா என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். வம்சி படிப்பள்ளி இயக்கத்தில் விஜய் நடித்த வாரிசு படம் ரசிகர்களை ரொம்பவே ஏமாற்றிவிட்டது. தெலுங்கில் மார்க்கெட்டை உயர்த்த விஜய் அந்த படத்தில் நடித்தாலும் கதை ரீதியிலும் மேக்கிங் ரீதியிலும் ரொம்பவே வீக்காக இருக்கிறது. எனவே விஜய் மீண்டும் தெலுங்கு இயக்கருடன் இணைவாரா அல்லது தேவையில்லாத விசப்பரிச்சையை மேற்கொள்வாரா என்று விஜய் ரசிகர்கள் ஒரு தரப்பினர் கூறி வருகிறார்கள். இதற்கிடையே இப்படத்தை அட்லியோ கோபிசந்தர் இயக்கினால் விஜயின் சம்பளவு பல மடங்காக உயர்ந்துகிறது என்று பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. வாரிசு படத்துக்காக விஜய் 130 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் விஜய் 68 படத்துக்காக அவருக்கு 140 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கதாகவும் கூறப்படுகிறது. அதே போல படத்தை ஆர்பி சௌத்ரி மைத்ரி மூவிஸ் இணைந்து தயாரிக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் நீங்க விஜய் 68 யார் இயக்குநராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.